வணக்கம் அன்பானவர்களே, இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி. நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் செவிக்க விருந்தாக. உயர் திரு சு சமுத்திரம் அவர்கள் எழுதிய தாளம்பூ, இது ஒரு சமூக நாவல். அத்தியாயம் 15, தாளம்பூ. பூக்கார ருக்மணி போட்ட கூச்சலில் வரவேற்புக்காரி வசந்தா திடுக்கிட்டு எழுந்தாள். அதற்குள் ஒரு டெலிபோன், அதுவும் காதலிடமிருந்து. அந்த டெலிபோன் குமிழை ஆசைப்பட்டவனின் முகமாக அனுமானித்துக் கொண்டு அதை கண்ணத்தில் போட்டு புரட்டி சிரிப்பும் செனுங்களுமாய், நீங்க ஒன்னும் பேச வேண்டாம் என்று பேசியபடி மீண்டும் இருக்கையில் உட்கார்ந்தார். காதல் பேச்சுக்கு முன்னால் எந்த கூச்சில் ஈடுபடும்? சரோஜாவும் மாடிப்படிகளில் தாவி குதித்து போனாள். கோபமாக பார்த்த ருக்மணியை அவள் கூணி குறுகி பார்த்தாள். ஏன் இப்படி கத்துறன்னு திருப்பி கேட்க நினைத்தாள். ஆனால் வாயுக்குள் நாக்கு புரளவில்லை என்றாலும் ருக்மணியின் தோளை பிடித்து தன் பக்கமாக இழுத்தாள். இதற்குள் சத்தம் கேட்டு கீழே வந்த நோஞ்சானிடம், இது எங்க குடும்ப விவகாரம், முதல்ல நீ அந்த பிள்ளையாண்டனை கவனினே என்றாள். சிறிது தயங்கிய அந்த ஆசாமி வாசல்படியில் ரகளை ஏற்பட்டால் வெளியே தெரியும் சிவப்பு தொப்பிகள் உள்ளே வரலாம் என்று பயந்து தானும் அந்த ஸ்ட்ரெச்சரில் கையை கொடுத்து இளங்கோவை மேலே தூக்கி கொண்டு போனான். அவனை கொள்வதற்காகத்தான் அப்படி ஒரு சதி நடப்பதாக நினைத்து கொண்ட ருக்மணி கூப்பாடு போட போனார். இதற்குள் பழம் தின்று கொட்டை போட்ட சரோஜா அவள் வாயை பொத்திக் கொண்டு மாடிப்படிகளில் இருந்து நகர்த்தி அந்த படி தட்டிய சமதளத்தில் அவளை நிறுத்தினார். அவள் பிடியில் இருந்து விடுபட முடியாமல் திணறிய ருக்மணியை தோளை அமுக்கி கீழே உட்கார வைத்து விட்டு இவளும் உட்கார்ந்தாள். அவளை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு கொண்டும் அவள் கத்தப்போனாள். வாயை மீண்டும் பொத்துவதற்காக ஒரு கையை அகப்பை மாதிரி வைத்துக் கொண்டும் அவளிடம் அன்றாடினார். இந்த பாருமா, நான் தான் இந்த பிள்ளையாண்டனை அடிக்க ஆள் அனுப்புனேன். அவன் துடிக்கிற துடிப்பை பார்த்து ரசிக்கணும் தான் அந்த பக்கம் வந்தேன். நான் நினைச்சிருந்தா ஒரு விசிலடிச்சு என் தோஸ்துகளை வரவழைச்சி ஒன்னையும் அவன மாதிரியே செஞ்சிருக்கலாம். செய்யக்கூடியவதான். அப்படி இல்லாட்டியும் வேன் போகிறப்போ கோவில் பக்கமா ஒரு சத்தம் போட்டிருந்தா என் தோஸ்துக்க வந்து அந்த வேனையே மறிச்சிருப்பாங்க. இப்ப கூட எங்க அண்ணனுக்கு ஒரு போனு போட்டா போதும், நீதான் இவனை கொன்னேன்னு போலீஸ்ல ஒன்னையே என்னால உள்ள தள்ள முடியும். ஆனா நீ எப்போ இந்த குழந்தை பையன்தான் இந்த பாவிக்காக பெரிய அதிகாரிகளை பார்த்தான்னு சொன்னியோ, அப்பவே என் மனசு மாறிடுச்சு. இந்த பிள்ளையாண்டா கேவலம் ஒரு குப்பத்துக்காரிக்கு அதுலயும் தன்னையே அடிச்சு போட்ட ஒருத்திக்கே போலீஸ்ல வாதாடினார்னா அது மனசு செய்யற காரியம் இல்ல, கடவுளாதான் செய்ய முடியும். இது சத்தியமான வார்த்தம்மா. முதல்ல அந்த பிள்ளையாண்டனை காப்பாத்தனும், அவர் சரியாகட்டும். அப்புறம் நீ என்ன என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, நான் எங்கேயும் போகல, இங்கேயேதான் இருக்க போறேன். ருக்மணி அவளையே உற்று பார்த்தாள். அவள் சொல்வதில் ஏதோ ஒரு உண்மை ஒளிந்திருப்பது போல் இருந்தது. இதற்குள் இளங்கோவை ஒரு அறைக்குள் கொண்டு போவதை இரு பெண்களும் பார்த்தார்கள். உடனே அங்கு ஓடி போனார்கள். முதல் மாடியில் முனையில் உள்ள அறை. ஒரு கட்டிலில் ஒரு ஸ்பிரிங் சாய்வு பலகையில் அவனை சாய்த்து போட்டார்கள். மெத்தை போடப்பட்ட இரும்பு ஸ்பிரிங் கட்டில், பக்கத்திலேயே இரு நாற்காலிகள், ஒரு வாஷ்பேஷன். வசதியாகத்தான் இருந்தது. இளங்கோ மல்லந்து கிடந்தான். மூக்கில் ரத்தம் கசிந்து அதன் துவாரங்களை அடைத்தது. கண் விழிக்க பார்ப்பது போல் இமைகள் துடித்தன. சரோஜா அவனையே பார்த்தான். அதை தாங்க முடியாதது போல் சுவரில் முகம் போட்டாள். அந்த மஞ்சள் சுவரில் கண்ணீர் வெண்கோளம் போட்டு கீழிறங்கியது. அந்த சமயத்தில் நடுத்தர வயது டாக்டர் ஒருவர் கூட வந்த நோஞ்சானை திட்டிக் கொண்டே உள்ளே வந்தார். கண்டவனை எல்லாம் உள்ள கொண்டு வரையே உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்காயா? ஏமா, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகாம ஏன் பிராணனை எதுக்கு வாங்குறீங்க? போலீஸ் கேஸ், போலீஸுக்கு முதல்ல தகவல் கொடுக்கணும். இவரை முதல்ல கவனிங்க டாக்டர், நான் கீழே போய் டெலிபோன்ல போலீஸுக்கு சேதி சொல்லிட்டு வரேன். நீ இருக்கிறியே, நீ எப்போ இங்க சேர்ந்தியோ அப்பவே இந்த ஆஸ்பத்திரி உருப்படாம போயிருச்சு. நர்சிங் ஹோமா இல்ல லார்ஜான்னு தெரியல, நர்சிங் ஹோமா லார்ஜா மாத்திட்டேன்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி தாலுகா ஆபீஸ் பியூனா இருந்திருப்பியோ? டாக்டர் இப்போது சிரித்து விட்டார். கையில் வைத்திருந்த சிரிஞ்சை ஊசியையும் அலாவுதீன் மந்திரம் மாதிரி ஏதோ செய்துவிட்டு இளங்கோவின் கையில் ஊசி போட்டார். நரம்பு ஊசியோ சதை ஊசியோ, சுரணையற்று கிடந்தவன் இப்போது வலி தாங்க முடியாமல் அங்கும் இங்குமாய் தலையை ஆட்டினான். டாக்டர் வார்டு பையன் கொடுத்த பெரிய வட்ட கண்ணாடி ஒன்றை இளங்கோவின் தலைக்கு மேல் படரவிட்டு உற்று பார்த்தார். அடடே, எவ்வளவு முள்ளுங்க என்று அவரே சொல்லிக் கொண்டார். பிறகு எவர் சில்வராய் மினுமினுத்த ஒரு இடுக்கையை தலைக்குள் விட்டு ஒவ்வொரு முள்ளாக எடுத்து போட்டார். அந்த சமயம் வார்டு பையன், அவன்தான் அங்கு நர்ஸும் கூட,
டிஞ்சரையோ அல்லது வேறு எதையோ நினைத்து பஞ்சை வைத்து இளங்கோவின் காயத்தை துடைத்து விட்டான். நெற்றி பொட்டை எம்மாடியோ என்று சொன்னபடியே பார்த்துவிட்டு பஞ்சையதன் அருகே கொண்டு போனான். இளங்கோ வழி பொறுக்க முடியாமல் கை கால்களை அங்கும் இங்குமாக ஆட்டினான். டாக்டர் அருகில் நின்ற இரண்டு பெண்களையும் பார்த்து, பணம் கட்டிட்டீங்களா? அப்படியாவது எனக்கு சம்பளம் வருதான்னு பார்க்கலாம். சரி, வெளியில நில்லுங்க என்று சொல்லி அவர்களை விடா கண்டராய் வெளியேற்றிவிட்டு கதவை தாளிட்டார். அந்த அறைக்கு வெளியே வந்த சரோஜாயிடமும் ருக்மணியிடமும் ஸ்பெஷல் மனிதர் கண்டிப்போடு பேசினான். ஆபத்துக்கு தோசமில்லைன்னு சேர்த்துட்டேன். நான் இருந்ததால டெபாசிட் பணம் கட்டாமலேயே சேர்த்தாச்சு. ஆனா அப்படி டிஸ்சார்ஜ் செய்ய முடியாது. குறைஞ்சது 1000 ரூபாய வச்சு கறந்துடுவாங்க. என்ன சொல்ற சாரோ? அந்த கவலைய உனக்கு வேணானே, இன்னும் 1 ஹவர்ல தந்துடுறேன். நீ ஸ்பெஷலுக்கு வர்றப்ப என் தலைய அடகு வச்சாவது தந்துடுறேன். அண்ணன் என்ன உதவாமலா போயிருவாரு? என்னமோனே, என் போதாத காலம். சரோஜா மேற்கொண்டு பேச முடியாமல் அரைகுறை வார்த்தைகளோடு விக்கி நின்றாள். உள்ளே பயங்கரமான சத்தம். ருக்மணிக்கு டாக்டர் விச ஊசி போடுகிறாரோ என்று இன்னும் கூட சந்தேகம். சரோஜாவை முறைத்தாள். ஸ்பெஷல் பேரொளி விளக்கம் கொடுத்தார். நெத்தி காயத்துக்கு டாக்டர் தையல் போடுறாருன்னு நினைக்கிறேன். எப்படியோ ஆசாமி தப்பிச்சிட்டான். ஏன் சரோ, இவனை பார்த்தா பட்டகேசா தெரியல, நல்ல பையனா தோணுது. அப்படி இருக்கையில உன் வழியில எப்படி வந்தான்? அது பெரிய கதை அண்ணாத்த. சொன்னாலும் தீராது, சொல்லியும் மாளாது. அந்த சக்காலத்தி புறம்புக்கு முண்ட என்னை எந்த நேரத்துல பெத்து போட்டாலோ அப்பவே. சரி சரி, நான் கீழே போய் வசந்தாவை சமாளிக்கிறேன். காசுன்னு வந்துட்டா காதலனையும் மறந்துடுவா. சீக்கிரமா வா. ஸ்பெஷல் போட்டாப்புலையும் ஆச்சு, ஆஸ்பத்திரிக்கு காசு வாங்கினாப்புலையும் ஆச்சு. இப்போதே சரக்கை மோப்பம் பிடித்தபடி நோஞ்சான் ஆசாமி போனதும் தனித்து விடப்பட்ட ருக்மணியும் சரோஜாவும் சிறிது நேரம் ஒருவரை ஒருவர் பார்க்கவே இல்லை. பிறகு பூக்காரியின் ருத்ர பார்வையை சாராயக்காரி தவிர்த்தாள். இறுதியில் ருக்மணி மறக்கக்கூடாத ஏதோ ஒன்றை மறந்துவிட்டு அது இப்போது நினைவுக்கு வந்தது போல் திடுக்கிட்டு பேசினார். நல்ல வேளை இப்போதாவது ஞாபகம் வந்துட்டு. இளங்கோவோட வீட்டுக்கு போய் சேதி சொல்லி அவங்களையும் கூட்டிட்டு வரணும். இங்கேயே இரு, அவங்களுக்கு நீ ஜவாப் சொல்லி ஆகணும். அப்புறம் உன் பாடு அவங்க பாடு. அந்த கஸ்மான சாரு ரமணை நீ செத்து சமுத்திரத்துக்குள்ள போனாலும் போலீஸ் வலையால வீசி பிடிச்சிடுவான். அவங்க வார வரைக்கும் இங்கேயே நில்லு. சொல்றது காதில் விழுகுதா? சரோஜா காதில் விழுந்ததை கண்ணீராக காட்டினாள். பிறகு அதை லேசாக சுண்டி விட்டு கைகளை கட்டி கொண்டாள். நடக்கிறது நடக்கட்டும் என்பது மாதிரி சிறிது நேரம் நின்றுவிட்டு பிறகு ருக்மணியை பார்த்து பதிலளித்தாள். நீ நினைக்கிற மாதிரி நடக்காட்டினாலும் நான் போக போறதில்ல. அனுமாரு லவா குசா கிட்ட கட்டுப்பட்ட மாதிரி நானும் அண்ணன் கிட்ட போகாம இங்கேயே கட்டுப்பட்டு நிக்க. இளங்கோ சாரு என்னை மன்னிச்சிடுவாரு, எனக்கு நம்பிக்கை இருக்குது. எதுக்கும் அவரு கண் விழிச்சு பெறவே நீ போ. இலா காட்டி நானே கொன்னுட்டேன்னு நீ சொன்னாலும் சொல்லுவ. ஆனாலும் உனக்கு இவ்வளவு ரப்ப ஆகாதுடி. பாவி, உன்னை காட்டியும் கொடுக்க முடியல, காட்டாமலும் இருக்க முடியல. உனக்கு நான் உடந்தைன்னு கடைசியில நானும் கூட ஜெயிலுக்கு போகணும். என்னவோ அந்த புள்ளையாண்டனுக்கு நல்ல காலம், நான் அந்த பக்கமா வந்தேன். என்னோட வீட்டுக்காரனை தேடி அங்கு வந்தேனோ எதுவா பார்த்தேனோ. பாவி மனுஷன், பசாரில் ஒரு பங்களக்காரம்மா விஜயதசமின்னு 4 தேங்காயும் 1 சீப்பு வாயப்பயமும் 3 ஆப்பிளும் வாங்கி என்கிட்ட கொடுத்தாங்க. அவசரமா கொஞ்சம் வெளியில போறேன், உன் வீட்டுல வச்சுக்க, 1 ஹவருக்கு பிறகு பங்களால வந்து கொடுத்துடுன்னு அந்த அம்மா சொல்லிச்சு. வீட்டுக்கு கொண்டு வந்தா நானும் மீன் கழுவிக்கிட்டு இருக்கிறப்போ அந்த சோமாரி அவ்வளத்தையும் தூக்கிக்கின்னு சாராயத்துக்கு விலை கொடுக்க பூட்டான். அந்த அம்மா என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? அதுகிட்ட இருந்து தேங்காயை மீட்கிறதுக்கு வந்தா நீ இந்த பிள்ளையாண்டனை தேங்காய உடைச்ச மாதிரி உடைச்சு வச்சிருக்க. அப்ப நீ கோவிந்தோட சம்சாரமா? அது பேரு கோவிந்து இல்லை, என கோவிந்தா பாட வைக்க வந்த கசுமாளம். அப்படியும் இப்படியுமாக 1 மணி நேரம் ஆகிவிட்டது. 2 பெண்களும் இளங்கோவின் அரைக்கதவை அவ்வப்போது பார்த்து கொண்டார்கள். திறந்த பாடில்லை. ருக்மணி அவ்வப்போது வீட்டுக்கு போய் சொல்ல போறேன் என்று முருங்கை மரத்தில் ஏறிய போது சரோசா பெண் விக்ரமாதித்தனாக மாறினாள். இதற்குள் கதவும் திறக்கப்பட்டது. வெளியே வந்த டாக்டரை 2 பெண்களும் அவசர அவசரமாய் முந்தி அடித்து அவரை உள்ளே தள்ளிக்கொண்டே அந்த அறைக்குள் போனார்கள். டாக்டர் சி சி என்று சொன்னபடியே கைக்குட்டையால் ஸ்டெதாஸ்கோப்பை துடைத்து விட்டார். பிறகு தான் குணப்படுத்திய பேஷண்டை பெருமிதம் தாங்க முடியாமல் பார்த்து கொண்டே நின்றார். கட்டிலில் கிடந்த இளங்கோவின் தலையில் சில இடங்களில் மொட்டை போடப்பட்டு பிளாஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தன. நெற்றி மேட்டு தோல் இழுத்து கட்டப்பட்டது போல் வெள்ளி கயிறு மாதிரி ஒன்று தெரிந்தது. வாயுக்குள் 4-5 பிளாஸ்டர்கள்,
கால்களில் சின்ன சின்ன கட்டுகள். எல்லாவற்றிற்கும் மேலாக வலது கை கழுத்தோடு சேர்த்து வெள்ளை தூளியில் வைக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்துவிட்டு ருக்மணி ஐயோ என்ற போது, டாக்டர் பயப்படாத, கை முறியல, பிசையிருக்கு, சரியாகிடும். ஆமா, இது யாரு, உன் வீட்டுக்காரனா என்றார். எனக்கு தம்பி சாரே. அப்போ இந்த அம்மாவோட வீட்டுக்கார மச்சானா? அந்த இரண்டு பெண்களும் குறுஞ்சிரிப்பாய் சிரித்த போது அவர்கள் நன்றி இல்லாமல் தன்னை கிண்டல் செய்வதாக அனுமதித்த டாக்டர் இன்னும் நன்றி தெரிவிக்காத அந்த பெண்களை பார்த்து, பேஷண்டை டிஸ்டர்ப் செய்யக்கூடாது, கெட் அவுட் என்றார். பிறகு அவரை வெளியேறிவிட்டார். இளங்கோ கண் விழித்தான். எல்லோரும் எல்லாமும் மங்கள் மங்களாய் தெரிந்தன. அவனை போல் அடிபட்டு கிடப்பது போல் தோற்றம் காட்டின. கண்களை கசக்கினான். விவகாரம் மெல்ல மெல்ல விரிந்தது. அடிப்பட்ட வரலாறும் தெரிந்தது. ஆனால் இப்போது இருக்கும் இடம்தான் புரியவில்லை. அம்மா என்று ஒரு தடவையும் பாமா என்று இன்னொரு தடவையும் மனதில் கூவியபடியே தலையை தூக்கினான். ருக்மணிதான் கண்ணில் பட்டான். எப்படியோ மாரியாத்தா உன் கண்ணை திறக்க வச்சிட்டா என்றும், நான் தான் உன்னை இங்கு கொண்டு வந்து சேர்த்தேன் சாரே, தோ இந்த கஸ்மாலை யாருன்னு சொல்லு பார்க்கலாம் என்று சொன்னபோது இளங்கோவுக்கு புரிந்தது. இளங்கோ ருக்மணியை பார்த்து சோகமாக புன்முறுவல் செய்தான். சரோஜாவை பார்த்ததும் புன்முறுவலை அடக்கிக் கொண்டான். சரோஜா அவன் அருகே போய் கைகளால் கண்களை மூடிக்கொண்டாள். அவள் உடம்பு முகத்தோடு சேர்ந்து குலுங்கியது. ருக்மணி இளங்கோவிடம் விளக்கம் அளித்தாள். ராத்திரியில இன்னத்திக்குமே சூரிய நமஸ்காரம் சாரே, இந்த தத்தேரி தான் உன் நாள் வச்சு அடிச்சு போட்டது. நானு நீ இவளுக்காக பட்ட பாட்ட சொன்னாலும் சொன்னேன், அம்மாவுக்கு பொத்திக்கிட்டு புத்தி வந்துடுச்சு. வீட்டுக்கு போய் சொல்லிட்டு வரேன் சாரே. இளங்கோ சரோஜாவை சிரமப்பட்டு முகம் திருப்பி பார்த்தான். அவளும் அவனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டாள். அந்த கைகளை விரித்து அதற்குள்ளேயே முகம் புதைத்து விம்மினாள். பிறகு அவன் அருகே போய் நின்று, நானு போலீஸ்ல சரண்டர் ஆக போறேன் சாரே. இனிக்காக பாடுபட்ட உன்னை இப்படி படாத பாடுபடுத்திட்டு நானு வெளியில தெரிய விரும்பல சாரே. உன் கைக்கு வெள்ள துணி போட்ட இந்த பாவி கைக்கே இரும்பு விலங்கு போடணும் சாரே என்று அழுதழுது சொன்னான். அவன் ஏதோ பேச வேண்டும் என்பது போல் அவன் வாயையே பார்த்தாள். இதற்குள் ருக்மணி வெளியேற போனாள். இளங்கோ தட்டு தடுமாறி தலையாட்டியபடியே சொன்னான். ஆக்சிடென்ட்னு சொல்லு, பாமாவுக்கு சேர்த்து சொல்ல சொல்லு, மறந்துடாத. ஆக்சிடென்ட் தான், பைக்லேயே இருந்து கீழே விழுந்துட்டேன்னு சொல்லு. ருக்மணி இளங்கோவை பெருமையாகவும் சரோசாவை சிறுமையாகவும் பார்த்தபடி வெளியேறினாள். இளங்கோ முக்கள் முனங்களோடு சரோசாவை பார்த்து லேசாக சிரிக்க போனான். இவள் ஏதோ பிராச்சித்தம் செய்ய போகிறவள் போல் மேசையில் இருந்த ஒரு டம்ளர் தண்ணீரை அவன் வாயருகே கொண்டு போனாள். அவள் மனம் நோக்கக்கூடாது என்பதற்காக அதை குடித்துவிட்டு இளங்கோ அவளை போகும்படி சைகை செய்தான். அப்படியும் அவள் போகாமல் நிற்பதை பார்த்து விட்டு ஒடியாத கையால் அவளை லேசாக தள்ளிவிட்டான். அவன் எதற்காக போக சொல்கிறான் என்பதை புரிந்து கொண்ட சரோசா அவன் கால்களை பிடித்தபடியே விம்மினாள். அவன் அடிவயிற்றிலிருந்து ஒரு மூச்சை வாய்க்கு கொண்டு வந்து, போமா என்று சத்தம் போட்டு சொன்னான். சரோஜாவோ போகும் இடம் இல்லாதது போல், போக வேண்டிய இடம் பிடிக்காதது போல் அங்கேயே நின்றாள். இந்த அத்தியாயத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க. உங்களுடைய கருத்துக்கள் தான் என்னுடைய இந்த முயற்சிக்கு உற்சாகத்தையும் பலத்தையும் சேர்க்கும். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் தாழம்பு பூக்கும். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி. நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் செவிக்கு விருந்தாக. நன்றி, வணக்கம்.